வணக்கம் நண்பர்களே. தீபாவளி தமிழர்களுடைய பண்டிகை அல்ல. நரகாசுரவதம் என்பது தமிழ் வீர ஒரு அரசனை மடிந்த தினம். அந்த தினத்தை நாங்கள் கொண்டாடுவதா என்று கேட்டார்கள். ஏன் நாங்கள் கொண்டாடுவதில்லை என்று கேட்போம். மாவீரர்கள் இருந்த தினத்தை நீங்கள் மாவீர தீபம் ஏற்றி கொண்டாடுகிறீர்கள், அதே போல்தான் இது. ஆனால் அது அவன் கேட்டுக்கொண்டான். நான் இறந்த நாளிலே இந்த உலகத்திற்கு ஒளி கிடைக்குமாக இருந்தால் ஒளியேற்றி நீங்கள் மகிழ்ச்சியை உங்கள் மகிழ்வை பிரதிபண்ணுங்கள், மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் என்று அவன் வேண்டியதன் பேரிலே தான் கொண்டாடப்படுகிறது. உங்களுடைய வாதத்தின்படி அவன் தமிழன் இறந்தான் வீரவர்ணம் என்று சொன்னாலும், அந்த இறந்தவன் என்ன சொன்னான்? நான் இறப்பிலே இந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்கிறது, அல்லது ஒளி பிறக்கிறது, இருள் அகல்கிறது, எனவே நீங்கள் விளக்கேற்றுங்கள், மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே கொண்டாடினார்கள். அது ஏன் ஜாழ்ப்பாண தமிழர்கள் தீ கிடாய் அடித்து கொண்டாடினார்கள் என்று கேட்டால், ஆரிய சக்கரவர்த்தி வடநாட்டு வட இந்திய அரசன் தான் ஜாழ்ப்பாணத்தை ஆண்டான், உங்களுக்கு தெரியும், ஆரிய சக்கரவர்த்தி. அதனால் தான் யாழ்ப்பாணத்திலே கிடாய் எடுத்து கொண்டாடுகிறார்கள். மலையகத்தை பொறுத்தவரையிலே அங்கும் இதே இதுதான். அன்று மிகப்பெரிய பண்டிகை. கடனாக காசை பெற்றேனும் மலையக தொழிலாளர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அன்றைக்கு பெரிய கொண்டாட்டங்கள் நடைபெறும். மாலையிலே அடிபாடுகளும் நடைபெறும், கத்தி குத்துகளும் வெட்டு கொத்துகளும் நடைபெறும் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். சோமபானம் இறந்துவார்கள், சொக்கட்டான் விளாடுவார்கள், பல அதாவது ஆதாரபூர்வமான வரலாறு. தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள் என்று சொல்லப்படும். புதுமண தம்பதிகள் தலை தீபாவளி கொண்டாடுவார்கள், அதற்கும் நரகாசுரன் இறந்த தினத்துக்கும் சம்பந்தம் இல்லை. மகிழ்வை வெளிப்படுத்துவது தீபாவளி, வரிசையாக தீபத்தை ஏற்றிக்கொள்வது தீபாவளி. இது இன்னும் கொஞ்ச நாளுக்கு பிறகு திருவண்ணாமலை தீபம் வரும். கார்த்திகை தீபம், குமாராலய தீபம், விஷ்ணுவாலய தீபம், சர்வாலய தீபம் என்று வீடுகளிலும் ஏற்றுவார்கள். எனவே மனிதர்கள் வாழும் பகுதிகளிலே மகிழ்வை உண்டாக்குவதற்கு, இருளை அகற்றுவதற்கு ஒரு நாள் விளக்கை ஏற்றி அந்த விளக்கு மகிழ்ச்சியிலே வரும் பச்சனங்களை உண்டு மகிழ்வது தான் தீபாவளி என்பது. என்ன மகிழ்வை தோற்றுவிக்கும் வாழும் மக்களிடம் இருக்கக்கூடிய வரலாற்றை தூக்கி கொச்சைப்படுத்தும் என்று அல்ல. நரகாசுரனை அழித்த மகாவிஷ்ணு அழித்தார் என்று சொல்கிறார்கள். அவனுடைய ஆட்சி கொடுங்கோலாக இருந்தது அல்லது செங்கோலாக இருந்தது வீரகதை. ஆனால் அந்த தினத்திலே ஒருவர் இறந்திருக்கிறார், ஆனால் அது இருள் அகன்றது என்று தான் சொல்கிறார்கள். எனவே இருள் என்பது எல்லோருக்கும் தெரியும், துன்பம் அல்லது துயரம். அது அகன்றதால் தான் விளக்கேற்றினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இலங்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால், எல்லாளன் இறந்ததால் இறந்த தினத்தை மகிழ்வாகவோ, துட்டகை முன்னு வென்ற தினத்தை மகிழ்வாகவோ சிங்களவர்கள் கொண்டாடவில்லை என்று கேட்டால், ஆட்சி மாறி இருக்கிறதை ஒழிய அந்த ஆளுகின்ற மக்கள் பண்பு அங்கு மாற்றமடையவில்லை. எல்லாளன் ஆண்டாலும் துட்டகை முன்னு ஆண்டாலும் மக்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள், மகிழ்வாக இருந்தார்கள் என்பது தான் அங்கே பொருள். அதனால் தான் அந்த கொண்டாட்டங்கள் நடைபெறவில்லை. இது ஒரு ஆட்சி அல்லது ஒரு சாம்ராஜ்யம் சரிகின்ற போது அந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்கிறது, மகிழ்ச்சி கிடைக்கிறது, துன்பம் போகிறது, இருள் அகல்கிறது என்றால் துன்பம் அகல்கிறது என்று பொருள். எனவே இந்த இறப்பு துயருக்கு பின்னால் ஒரு மகிழ்வு இருந்திருக்கிறது என்பது தான் அந்த சொல்கின்ற அந்த வரலாற்று தகவல். அதற்கும் தமிழர்களுக்கும் இந்த சம்பந்தமும் இல்லை. வட இந்தியாவை பொறுத்தவரையிலே நேரடியாக ஆண்டவர்கள் இலங்கையிலே தான் நான் நினைக்கின்றேன் ராஜ்யம் இருந்தது. அங்கங்கலிங்கம் பப்பரம் என்று சொல்வார்கள், பராசீகம். எனவே அந்த பகுதிகளிலிருந்து மக்கள் வந்து இங்கே இருந்தாலும் ஆரியர்கள் தான் யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்தார்கள். ஆனால் அவர்கள் மொழியை தடை செய்யவில்லை, உங்களுடைய அடையாளங்களையும் அவர் தடை செய்யவில்லை. அவர்கள் உங்களை அவர்கள் மிகவும் கண்ணியமான பிரதிகளாக வைத்தார்கள். அதனால் தான் ஜம்பு நாரை உங்களுக்கு தெரியும், கங்கை நீரை கொண்டு வந்து அங்கே ஊட்டினார்கள். அங்கிருந்து தான் இப்போ நல்லூர் கந்தர் ஆலயம் நீங்கள் சொல்கிறீர்கள் அல்லவா, சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு அங்கிருந்து தான் வந்தது. நீங்கள் சொல்ல முடியாது சப்புமல் குமாராயா என்று சொல்கிறார்கள் அல்லவா, கோட்டை ஆண்டவன் யாழ்ப்பாண நல்லூர் கந்தசாமி. இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற முதலாளியின் பேர் என்ன? குமாரதாச. குமாரதாசருக்கும் சப்புமல் குமாராயாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? குமாரதாச மாப்பான முதலியார், முதலியார் ஆட்சி அங்கே இருந்திருக்கின்றது. முதலியார் அவர்கள் ஆட்சிக்கும் அரசுடைமைக்கும் அவர்கள் பாதுகாவலாகவும் அதே நேரத்தில் காவலர்களாகவும் அதை அமுல்படுத்துகின்ற அதிகாரிகளாக இருந்ததால் முதலியார் என்று வந்தது. உங்கள் எல்லோரும் தெரியும், பொது நில உடைமை சட்டத்தின் கீழ் அது வருகிறது. அதை உங்களுக்கு தெரியும், தேச உடைமை சட்டமும் அதில் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. அந்த பொது உடைமை சட்டத்துக்கு தான் முதலியார் வருகிறார். நில கிளாக்கரன்னு பின்னால் சொல்வார்கள், கிளாக்கர் என்பது தான். ஓகே, அதை விடுவோம். எனவே தீபாவளி மகிழ்ச்சிக்குரியது என்பதால் இருளகன்றது ஒளியை ஏற்றுகின்றோம், அன்று சந்தோஷமாக இருக்கின்றோம், ஒரு நாள் விடுமுறை அரசு கொடுக்கிறது, அதுதான் சிறப்பு. தீபாவளியை பொறுத்தவரையிலே இந்தியா இலங்கை இரண்டு தேசங்களிலும் பூரணமான விடுமுறை. இப்போ இது உதாரணமாக கேட்டால் இந்தியாவிலே 24 கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன், மாநிலங்கள் என்று நினைக்கின்றேன், அதுகளில் நான் நினைக்கிறேன். இப்போது
அநேகமாக 18 மாகாணங்களிலும் அவர்கள் தீபாவளி விடுமுறை எல்லா மாகாணத்திலும் கொண்டாடுகிறார்கள். அதேபோல் இலங்கையிலும் தமிழர்களுக்கு கொண்டாட்டம் தான் தீபாவளி. எனவே மகிழ்ச்சிக்குரியதாகவும் ஏதோ ஒரு துன்பம் அகன்றதாகவும் அடையாளப்படுத்தப்படுகின்ற பண்டிகைகளை நாங்களே அந்த துயராக கொண்டாடுவோம். இன்று அவர் இறந்த தினம் என்று துக்க தினமாக கொண்டாட முடியுமா? ஆட்சியும் ஆட்சி ராஜ்யங்களும் கவிழ்கின்ற தினத்தை நாங்கள் ஒரு நாளும் கொண்டாடுவது அல்ல. தமிழருடைய மரபு, அவர்கள் ஆட்சி மாற்றம் பெற்றதையோ அல்லது ஆட்சி கவிழ்ந்ததையோ நாங்கள் அடையாளப்படுத்துவது அது வெற்றிக்குரிய மரபாக நாங்கள் சொல்வதில்லை. ஒரு வீரன் இன்னொரு வீரனிடம் விட்டு கொடுத்தான் அல்லது அதிலிருந்து அவன் மடிந்தான் என்கின்ற அந்த வரலாறை சொல்வதை ஒழிய மற்றும்படி அதை நாங்கள் கொண்டாட்டமாக கொண்டாடுவது இல்லை. அந்த மரபுக்கு அழகல்ல, ஒரு துயரோ துன்பமோ நடைபெற்ற இடத்துல அந்த துன்பத்தில் துயரத்தில் இருளகன்றது, நான் இறந்தால் இந்த மக்களுக்கு அந்த ஊருக்கு ஒளி பிறக்கின்றது என்று சொன்னார்கள் என்பதால் அது விளக்கேற்றி அதை கொண்டாடினார்கள். அந்த அவன் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள்தான் அது நடைபெற்றது. அது மாத்திரமல்ல, கேரளத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீங்களா, மகாபலி திருவோணம் திருநாளிலே அவர் பூமிக்கு வர ஆசைப்பட்டார். தான் வாழ்ந்த மக்களையும் தன் நாட்டையும் பார்ப்பதற்காக மகாவிஷ்ணுவிடம் வரம் கேட்டார். திருவோண திருநாளில் வந்தல்லோ என்று சொல்லுவார்கள். மகாபலியினுடைய ஊர் தான் கேரளம், உங்களுக்கு தெரியும். மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறான். காரணம், எந்த காலத்திலும் மழை நீர் அங்கே பொழிந்து கொண்டிருக்கின்றது. மலையக மாரதம், மலபார் பீடி, நீங்கள் எல்லாம் தெரியும். மிகவும் பிரபல்யமான தேயிலை தோட்டத்துக்கு சொந்தக்காரர், கல்வி அறிவு மிக்கவர்கள், அங்கே படித்தவர்கள் அதிகம். எந்தெந்த மதங்கள் கலப்பாக இருந்தாலும் ஓணம் பண்டிகை அங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தங்களுடைய ராஜா மகாவிஷ்ணுவிடம் ஆட்சியை கையளித்தான் என்று சொல்லப்படுகிறது. இதுவரை இந்த ராஜ்யங்கள் எல்லாம் சத்திரியனுடன் தான் ஒப்படைக்கப்பட்டது. கேரளம் மாத்திரம்தான் வாமனனிடம் ஒப்படைக்கப்பட்டது. கிருஷ்ணனுடைய கையிலே ஆட்சி கொடுக்கப்பட்டது. துவாரகாபுரி ஏ அவன் ஆண்டானு சொல்கிறார் அல்லவா, இதை கபலீகாரம் செய்தான். என்னென்று கேட்டால் தானமாகவே வாங்கி கொண்டான் தான் சிறப்பு. நன்றி. தீபாவளி மகிழ்ச்சிக்குரிய பண்டிகை, எல்லாரும் கொண்டாடுவோம். வளமையை நாங்கள் வழக்கமாக வைத்திருக்கணும் அல்லவா, பழக்கம் வழக்கமாக வந்துவிட்டது, அதையே நாங்கள் கொச்சைப்படுத்த. நன்றி சிவரமணா, இது என்னுடைய கருத்து.